லதா அரகாசி லதா, என்ன உள்ள சரியலுவா? அன்னைக்கு நேத்து நல்லா போய் ஓலப்பு விட்ட ஒரு கட்டு கட்டிட்டு வந்தியாச்சு. பாவம், அதுவுல கொஞ்ச காலம் ஆக்கி வச்சிருந்துச்சா, முக்காசட்டி அடிச்சுட்டு வந்தியாச்சு. பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா திண்டா போலக்கு மூஞ்சில கொஞ்சம் சத்த போட்டுக்குதே, பார்த்தாவே தெரியுது. போடி, ஒரு நாள் பிரியாணி திங்கிறதுல சதை போடுது. கடைக்கு போனா கடைக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் வாச வழியில கொண்டு வருவாங்கல்ல செட்டி மாறு, அவள்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. சேலை உணவு உடுத்தாம அப்படியே கிடக்குது, அதை ஒண்ணு ஒன்னா எடுத்து உடுத்துறோம். என்ன செய்ய, அப்படியா லதா? சேலதே எனக்கு அழகாக்கிதா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. அடியா ரொம்ப வெக்கப்பட்டு கீழே கீழே விழுந்துடாதே, ஓ வெக்கம் தானே, டெய்லியும் தான் பார்த்துக்கிட்டீங்கிறோம். போடி ஆசையாங்கிறவள, உனக்கு ஒரு வேலை இல்லை. சரி, அதனால் இங்கிட்டே இப்போ நான் ஒரு முக்கியமான பழக்கம் பேசுனே இங்கே வந்தேன். என்ன பிள்ளை சொல்லு, என்ன பழக்கம்? ஏன் லதா, எல்லாரும் போய் சுற்றி பார்க்குதுல, நம்ம தான் வீட்டுக்குள்ளே கிடக்கிற வாங்கல், நம்மளும் போய் சுற்றி பார்ப்போம் எங்கேயாவது, ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் இந்த மாதிரி. ஏம்பல போறோம் போகட்டுமே, நின்றாப்பில கண்டாப்பில கிளம்ப முடியுமா? திருதிப்புன்னு கூப்பிடுறா. ஏன் லதா, திருதிப்புன்னு முடிவெடுக்கணே, அப்ப நினைச்சு நினைச்சு முடிவெடுத்துட்டீங்க முடியும், நீ இந்த கிளம்ப மாட்டியல், இவ்வளவு வாங்க போவோம். ஏன் நீ எட்டக்குங்கிறவள, நின்றாப்பில வந்து நின்று போவோம் போவோம் போவோங்கிறே, எங்க தான் போறா? நீ இதை பிளான் போட்டு வச்சு இப்போ சொல்லுவேன். ஏம்பல அன்னை கூட என் காக்கா விட கொடைக்கானல் போய் சுத்தி பார்த்துட்டு மேகமலன் நீக்கிதாம்ல, நல்லாக்கி தான் தேனி பக்கம் அங்கேயும் போயிட்டு வந்தாங்களாம், அங்க போவோமா? ஆனா நான் கொடைக்கானல் பாத்துட்டேனே, ஊட்டி தான் பார்த்தது இல்ல, ஊட்டிக்கு வாங்கல போவோம். வாடி வா, ஊட்டி கூட்டி போய் உருட்டி விடுறேன் உன்னை. பிள்ளை அரகாசு விடே, நாதிரா ஆசையா எல்லாரும் கேட்கிறீங்களா? என்ன செய்யலுவா, நல்லா சொமைக்கிறீங்களா? வா உழப்பு, என்ன உழைச்சி நான் நல்லா இருக்கிறியா? வா வா. ஏம்பல எங்கேயும் போறியலுவா, ஏதோ சத்தமா விளங்குனுச்சே, என்ன செய்தி? ஏன் உழப்புலாட்டா, அடுத்த விட்டு ஆயிரம் பேசிக்கிடுவா, இது ஒட்டுக்கிட்டு வரியாக்கு நீ இருந்துகிட்டே, என்னத்தையும் பேசிக்கிடுவோம். மாடி மாடி மாடி, நாதிராங்கிற பொசுக்குன்னு ஒட்டுக்கெட்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? ஏமா அதெல்லாம் யாருக்குமா வழக்கம், நாங்களும் ஒட்டுதான் கேட்கலாமா, வர்ற வழியில நீங்கள பேசிக்கிட்டது விளங்குச்சு, அதனால தான் கேட்டேன். நாதிராங்கிறவ எல்லாம் பழக்கம்னு பேசிடுவா. தங்கச்சி சத்து சும்மா எரிவேன், அவ சும்மா வரும்போது என்ன காதல உழுந்திக்க அதான் கேட்குது, அது ஒன்றும் இல்லை உழப்புமா. இந்த எங்கேயாவது போவோம், வீட்டுக்குள்ளேயே இன்னும் போர் அடிக்கிதுன்னு சொல்லி நாதியா தங்கச்சி சொல்லுது, ஊட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு விட்டிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஊட்டிக்கு கிளம்ப போகிறாங்களாம். அப்படியா, ஊட்டிக்கா போறியே? நானும் தான் ஊட்டி பார்த்தது இல்லை. ஏம்பல நானும் வரவா ஊட்டிக்கு? லாத்தா உழப்பு லாத்தா, ஊட்டிக்கு குண்டா உள்ள பொம்பளை கூட போக கூடாது லாத்தா, உனக்கு தெரியாது, நீ தான் வராது. அது என்ன உள்ள இது புதுசா ஆயிக்குது, நாதிராங்கிறவ புதுசா சொல்றா குண்டா இந்தா போக கூடாதுன்னு, போவ போ நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ அப்படி சொல்றியாக்கு, ரொம்ப உன்ன அப்படின்னா இல்ல உழப்பு வரண்டா வா, இதனால என்ன ஆயிக்குது, அவ சும்மா இதை யாரு பைத்தியாரி மாதிரி உளறிக்கிட்டு பத்தி தெரியாதாக்கு. சரிப்பில நானும் வரேன் சார், இப்ப போயிட்டு பின்னாடி வர்றேன், சரியா? எப்போ போகணும்னு சொல்லி போன் அடிச்சு சொல்லுங்க, என்கிட்ட நான் ரெடியா வர்றேன். சரிப்பில நீ போயிட்டு வா உழப்பு, நான் சொல்றேன் போன் போட்டு. ஏலத்தா அலக்காசு லத்தா, உனக்கு அறிவிக்குதா, நான் தான் அந்த குண்டு பூசணிக்காக விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இருந்துகிட்டு வா வா வாண்டுகிட்டீங்கிறா. ஏம்பல பாவம் தானே, வந்துட்டு போறாள், இதனால என்னைக்குது? ஏன் நீ நாகிறாங்கிறவ மொட்டை வாய் பேசுவாடி எல்லாம், நீ நாடி சுமக்க போறா, அவரா குண்டு குண்டு பூசணிக்கா குண்டு பூசணிக்கான்னு சொல்லி உன் நாளைக்கு சொல்லி கொடுக்கணும். உனக்கு நீனா அவனை சுமக்க போறா, வண்டி தானே சுமக்க போகுது, பெரிய உமான்னு பேசிக்கிறது. ஆசைப்படுறாங்களா, வந்துட்டு போகட்டுமே, உனக்கு என்ன ஆத்திரம், நீ எல்லாரும் வாவேன் வாய முடிக்கிட்டு. அது இல்லை குட்டி ஆசையா, அவ வந்தா ஏதாவது தொண தொண்டனுக்கிட்டு இப்பாகா, ரெண்டாவது கை காலி இலவாது, ஒழுங்கா செலவழிக்காது தெரியுமா உனக்கு? அப்புறமா அரகாசு லாத்தா பாவம், அரகாசு லாத்தா தலையில வந்து விடிஞ்சிட போகுது, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஆமா ஆமா நெட்டகுக்கு, நீங்க ஏற்கனவே ரொம்ப ராகத்தா கை ராகத்தா உள்ளவோ, உங்களை வச்சே சும்மா அரகாசு லாத்தா மாரடிச்சுக்கிட்டு இப்ப அவளும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்களா? சரி சரி, நல்லா மனசு போவோம் பிள்ளையோடா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீங்க காசு கொண்டு வாங்க, தனித்தனியா கொண்டு போய் தனித்தனியா எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணுவோம், ஒரு ஆளால நான் என்ன பண்ணுவேன், என்னால முடியாதுமா. சரியில்ல தனி பாவம்னு சொல்லிதான் நான் சொன்னேன், அந்த பொம்பளை கொஞ்சம் வாய் சரியில்லாத பொம்பளை, ஏனவனுக்கு அந்த பொம்பளை கொஞ்சம் ஒத்து வராது. சரி சரி பரவாயில்ல, சரி ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் போவோம், பாவம் நீ என்ன செய்வா. சரி சரி, வண்டி உங்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணீங்க, இன்ஷால்லா நைட்டு கிளம்புவோம், நைட்டு கிளம்புனாதான் சரியாயிருக்கும். சரியா, நானும் வந்து அந்த பிள்ளை ஓலப்புக்கு போனை போட்டு சொல்லிடுறேன். சரி லதா, ஜாலியாகிக்குது, சரி இன்ஷால்லா நைட்டு கிளம்புவான், பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை விட ரொம்ப ஜாலியாக குசியாகிக்கிங்களோ. சரி சரி, நான் போய் இன்ஷால்லா ரெடி ஆகுறேன், எடுத்து வைக்கணும்ல எல்லாத்தையும். சரி பிள்ளை, நான் அந்த ஓலப்புக்கு ஃபோன் அடிக்கிறேன். பிள்ளை ஓலப்பு, நான் அரகாசு பேசுகிறேன், ரெடி ஆகிடு இன்ஷால்லா, நைட்டு கிளம்புவோம் ஊட்டிக்கு, சரியா? இன்ஷால்லா. சரி பிள்ளை, நான் ஓலப்புட்ட சொல்லிட்டேன், இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிச்சு,
சரி வாங்க நம்மளோட போய் ட்ரெஸ் எடுத்து வைப்போம்னு சொல்ல டைம் ஆகுதுல்ல.